ராஜினி தாத்தா கேமியா பண்ணிருக்காரு ஆமா படம் பாருங்க மாசா இருக்கு படம் பாருங்க பாத்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க படம் நல்லா இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாருங்க எதிர்பார்ப்பா பாருங்க பார்த்து பூர்த்தி பண்ணுங்க எதிர்பார்ப்பா ஓகே 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 அப்படினா இருக்கு எனக்கு பதட்டமா இருக்கியா படம் தரமா இருக்கியா செமையா செஞ்சிருக்காப்ல எல்லா சீன் பக்காவா பண்ணிருக்காங்க கமலா ரஜினின்றாங்க படம் வேற லெவல் தமிழ்நாட்டோட டான்ஸ் கிறிஸ்டியா நம்ம விஜய் கலக்கிறாப்ல வேற லெவல் ஃபைட் சீன் ஆக்சன் பக்கா வேற லெவல் ஏங்க வீச எறக்க சொல்லி தலையோ அவனே என்ன என்னாச்சு அந்த மதுரை கோட்டை தளபதி கோட்டை தமிழை ஆளணும் விஜய் ஆளணும் விஜய் தான் என்னைக்கும் விஜய் வருங்கால முதல்வர் விஜய் வாழ்க வாழ்க படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு சூப்பருங்க தரங்க இல்ல யார் கேமியோ பண்ணிருக்கா சஸ்பென்ஸோட பாருங்க நல்லா சிறப்பா இருக்கு எல்லாரும் காபரா எல்லாரும் நானே சொல்றேன் ஜெயிலர் இந்த டெய்லர் இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க தானே அடிச்சு ஜெயிலர் தான் என்ன வசூல் அடிச்சு இந்த படத்தை பார்க்க சொல்லு காக்கா மயிரன்றியா இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லு எல்லாம் வந்து சட்டை எல்லாம் தைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லு வேற லெவல் ப்ரோ கடைசி கமல் ஜெய் சார் விஜய் சார் வந்து ஆக்டிங் எப்படி இருக்கு தரமா இருக்கு ப்ரோ ஏன்னா மாஸ் வந்து வந்து திருப்தி படுத்திட்டாப்ல வந்து தரமா பண்ணிருக்காப்ல வேற கேமியோ பண்ணிருக்காதுல இதுல அதே கமல் கேமியோ பண்ணால மூஞ்சிய கட்டல அதான் அதான் டிஸ்ட் படமே மாசாதான் இருக்கு போய் படத்தை பாருங்க இது பண்ண நான் விரும்பல வேற லெவலா இருக்கு விஜய் போன தடவை மாஸ்டர்ல சின்ன சின்ன விஜய் சேதுபதிக்கெல்லாம் வந்து ரெண்டு ஈக்குவல் இது இருந்துச்சுல விஜய் தே படமே ஒன் மேன் ஷோ வேற லெவல் ஒரு கும்பல் வந்து விஜய் வந்து ஒரு என்டர்டெய்னர் தான் ஆக்டர் இல்லை ஆக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு விஜய் ஆக்டரா என்டர்டெய்னர் யார் ஃபேனு நான் தளபதி ஃபேனுங்க என்னங்க நீங்க கேட்குறீங்க இல்லை தலை ஃபேனுமே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தலை ஃபேனு இருந்தால் படம் பயங்கரமாக இருந்துச்சு நான் வந்துட்டு காமன் நான் யாருக்கு ஃபேன்லாம் கிடையாது ஆனால் நிஜம்மாலே லோக்கி பிரித்து எடுத்துட்டாரு லோக்கிக்கு வந்து என்ன ஸ்பீக்கு நின்னு பேசுது விஜயசிக்காக சொல்ல உண்மையில படம் குடும்பத்துல படம் வந்து ஆடியன்ஸ் இல்ல ஒரு ட்ரைலர் செலிப்ரேஷன் இல்ல ஏன்னா எல்லா படத்துக்கும் இருக்கும் ஜெயிலருக்குலாம் இருந்துச்சு தலைவர் போட்டோவை பார்த்தாலே போதும் ஆடியோ லான்ச் ட்ரைலர் டீசர் எல்லாமே ஸ்கிரீன்ல ஒரே தடவை பார்த்தாச்சு சிங்க ஸ்கிரீன்ல வந்த மாதிரி தான் நல்லா இருக்கு பார்க்கலாம் லோகேஷோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படின்னு இருக்கு விஜய்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காப்புல விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காப்புல த்ரீசா கில்லி கில்லிக்கு அடுத்து இந்த படத்தில் ரெண்டு வந்தது நல்லா இருக்கு ஜோடி பேசுமா நிக்க வச்சு பேசும்
வருதானா படம் பார்க்கட்டும் ஒன்றரை மணிக்கு ஆசை தூண்டுதான் உங்களோட விஜய செல்வார் சஸ்பென்ஸ் உடைய சாகு லோகேஷ் கனகராஜ் அதோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா தளபதியா எல்லாரோட டைரக்ஷன் நீங்க பாத்துருக்கோம். ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? கடைசி 20 நிமிஷம் நீங்க பாத்துற 40 நிமிஷம் கடைசி 40 நிமிஷம் அந்த விக்ரம்ல இருந்த வைப் அப்படியே இருக்கா? விக்ரம் எங்க ரோலெக்ஸ் சைடுல வேறோ விக்ரம் லெஃப்ட்ல வேறோ. இன்னொரு தடவை ரோலெக்ஸ் சைடுல வேறோ விக்ரம் லெஃப்ட்ல வேறோ. லியோ தான் அங்க. தளபதி தான் அங்க. தமிழ்நாடு விஜய் தானே வேற யார் படமும் ஓடாது. விஜய் வந்து இப்ப எலெக்ஷன்ல நின்றுட்டாரு அப்படின்னா தனியா நின்று ஜெயிச்சிருவாரா? சொல்லுங்க ஒரு தலை ஃபேன் ஆனா படம் பாத்துட்டு வந்து எப்படி இருக்கு படம்? படம் நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு தலைவா படம். இல்லண்ணா ஒவ்வொரு சீனுமே அந்த ஆளு கரெக்டா அப்படியே வரிசையா கொண்டு வராப்புல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கரெக்டா கொண்டு வராப்புல படமும் நல்லா இருக்கு. நல்லா நொறுக்கி விட்டாங்க படத்தை. சொல்லுதல எப்படி இருக்கு படம் லியோ? வேற லெவல் சொல்லு.
லோகேஷோட சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கு? வேற லெவல் சென்னைக்காரா ப்ரோ. அந்த விண்டேஜ் மூடு வந்துருச்சு ப்ரோ. அந்த சாங் அவர் சொன்னாரு பாருங்க வந்துருச்சு. கருகரு கருப்பாய் வேற கருப்பாய் தான் கிளப்பி விட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சீட்லயே உட்காரு ஐயா. இப்போ வந்து லோகேஷ் படம்னால இந்த பழைய பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த படத்துல வந்து கருகரு கருப்பாய் அந்த மாதிரி எத்தனை பாடல் சொன்னமே? மூணு பாட்டு இருக்கு ப்ரோ. என்னென்ன பாடல்? அந்த கருகரு கருப்பாய், அந்த தாமர பூவும், கடைசியாக நான் ரஜினி பாட்டு. அதுக்கு என்ன சொல்றாங்க, ஜெயிலர் ஹோஸ்டல் வந்து பீட் பண்ணாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தலைவரை போலக்கிறான் இந்த லியோட காப்பரைய. We will meet again விக்ரம் 2. சொல்லா எப்படி இருக்கு படம்? படம் சும்மா பட்டையை கலைப்பிட்டாங்க எல்லா ரசிகரையும் கவருங்க. படம் லோய் சொன்னவன் நொறுக்கிட்டாப்ல. படம் பட்டைய கலப்பு ஜெயிலர் முந்துங்க படம். ஆனா இது சென்னை பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில இன்டர்வியூஸ்ல வந்து மீசை எடுத்துக்கிறேன், மொட்டை எடுத்துக்கிறேன்றாங்க. எடுக்க சொல்லுங்க எல்லாத்தையும், எங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்ககிட்ட வந்தா நொறுக்கி விட்டுருவோம் பாத்துக்கோங்க. ஆனா அவரே மதுரைக்காரர் தானே. அவர் பெரிய எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்னங்க போங்க. இல்லண்ணே படம் வந்து லோகேஷ் சொல்ற மாதிரி கண்டினியூஸா பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா 2:30 மணி நேரம் மதியம் 3 மணி ஷோக்கு ஒரு ஷோ போட்டிருக்கேன். நைட் ஷோக்கு புக் பண்ணியிருக்கோம். பாத்துக்கிட்டே இருப்போம் நாங்க, ரசிகர் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்போம். அவ்வளவு அளவுக்கு ஹைப் பண்ணிருக்காங்க படத்துல. அடே லோகேஷ்னாலே அந்த கேரக்டர் வைஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ரோலெக்ஸ் விக்ரம் இதை பீட் பண்ணுமா லியோ? கண்டிப்பா பீட் பண்ணும். செகண்ட் பார்ட் நல்லா தெரியுங்க. செகண்ட் பார்ட் நல்லா கட்டி லீடு கொடுத்துருக்காங்களா? லீடு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா. கொடுத்தா செகண்ட் பார்ட் செம்மையா இருக்கு. இதோட நல்லா ஜெயிலர் வசம் தூக்கி சாப்பிட்டு போயிருங்க. அது விஜய் பேனா வந்து மதுரை ஸ்லாங்ல மத்த ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமா, என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சொல்ற ஒண்ணுதான். படத்தை பாத்துட்டு என்ன கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க.